ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த பைத்தான் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்ட் கோடிங் இன்டர்வியூ கொஸ்டின் சீரீஸில் நம்ம அதிகமாக கேட்கப்படுற ப்ராப்ளம்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இப்போ என்ன பார்க்கலான்னா, ஹவு டு ஃபைண்ட் சம் ஆஃப் ஆல் டிஜிட்ஸ் இன் எ கிவன் நம்பர். ஸோ எக்ஸாம்பிள் வந்து இப்போது ஒரு நம்பர் கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என் ஈக்குவல் டு 1, 2, 3, 4 கொடுக்குறாங்கன்னா, ஸோ இதோடைய சம் ஆஃப் ஆல் தீஸ் நம்பர்ஸ் லைக் வந்து 1 + 2 + 3 + 4 ஈக்குவல் டு 10, இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு நிறையா வேஸ் இருக்குது. லைக் இட்ரேட்டிவ் வே யூஸ் பண்ணலாம், ரிகர்ஷன் யூஸ் பண்ணலாம். பட் இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு சிம்பிளர் சொல்யூஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். லைக் ஒரு மேத்தமெட்டிக்கல் சொல்யூஷன் கொடுக்குறேன், அதை வச்சு நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஸோ இதை அந்த லாஜிக் வந்து என்னென்னா, அந்த மேத்தமெட்டிக்கல் லாஜிக் நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா, மாடுலோ ஆப்ரேஷன் யூஸ் பண்ண போகிறேன். லைக் மாடுலோ ஆஃப் 10 அப்படின்னா 1, 2, 3, 4 மாடல் ஆஃப் 10, ரிமைண்டர் வந்து 4 வரும். ஸோ என்னோடய என் வேல்யூ இப்போ என்ன ஆயிரும்னா 1, 2, 3 ஆயிரும். ஸோ 1, 2, 3 ஆஃப் 10னா வேல்யூ வந்து இப்போ ரிமைண்டர் வந்து எனக்கு 3 இருக்கும். அகெயின் இப்போ என்னுடைய என் வேல்யூ வந்து 1, 12 ஆயிரும். 1, 12 மாடல் ஆஃப் 10 அப்படின்னா என் வேல்யூ வந்து 2 இருக்கும். ஃபைனலாக 1 modulo 10 என் மாடுலோ வேல்யூ வந்து 1 இருக்கும். என் வேல்யூ வந்து லாஸ்ட்டாக 0 ஆயிரும். ஸோ என் வந்து 0 ஆயிரும். ஸோ இந்த லாஜிக்கு யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். வாங்க இதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆஸ் யூஷுவல் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு மெத்தட் வந்து டிக்ளேர் கொடுக்குறேன். டெஃப் சம் ஆஃப் ஆல் டிஜிட்ஸ் பேரமீட்டர் வேல்யூ என் பாஸ் பண்ணிடுறேன். கடைசியாக இதை கால் பண்ணிடுறேன், பிரிண்ட் சம் ஆஃப் ஆல் டிஜிட்ஸ். இப்போ வாங்க அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி அந்த மேத்தமெட்டிக்கல் சொல்யூஷன் பார்த்தோம். ஸோ எப்போ எது வரைக்கும் நம்ம அதை அந்த மாடல் ஆப்ரேஷன் கேரி பண்ணுவோம்னா, என் வந்து 0 ஆகிற வரைக்கும் நம்ம அந்த மாடல் ஆப்ரேஷன் கேரி பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அதுக்காக ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும், இல்லை ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாத வரைக்கும் போகணும் அப்படின்னா, ஜென்ரலாகவே வந்து என்ன பண்ணணும்னா, வைல் லூப் யூஸ் பண்ணுவோம். ஸோ வைல் n நாட் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு, ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா மாடுல் ஆப்ரேஷன் பண்ணணும். ஸோ ஏதாவது ஒரு வேல்யூ அசைன் பண்ணிக்கிறேன், எக்ஸ் ஈக்குவல் டு n தான் நம்மளுடைய ஆக்சுவல் வேல்யூ இல்லையா. ஸோ n டிவை மாடுலஸ் ஆஃப் 10. அப்புறம் என்ன பண்ணுறோம், ஸோ ரிமைண்டர் வரும், நம்ம அந்த ரிமைண்டரை வந்து கேரி பண்ணிட்டே வரணும். ஸோ கடைசி நம்ம வேல்யூ வந்து கடைசி அவுட்புட் வேல்யூ வந்து எங்கே ஸ்டோர் பண்ணலாம்னா, சம்ங்கிற ஒரு வேல்யூவில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் எனக்கு இப்போ என்ன பண்ணுறேன்னா, சம் வந்து சம் ஈக்குவல் டு 0 இனிஷியலைஸ் பண்ணி வச்சிடறேன். சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் எக்ஸ். ஸோ இதோடைய ரிமைண்டர் வேல்யூ வந்து எக்ஸ் வந்துங்களா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கோஷன்ட் வேல்யூவை கேரி பண்ணிட்டு போகணும் இல்லையா. ஸோ இது என் வேல்யூவை, ஸோ என் ஈக்குவல் டு என் டிவைடட் பை 10. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா, ஈஸியாக இந்த என்னுடைய வேல்யூவை கால்குலேட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக ரிட்டன் சம் வேல்யூ. ஸோ எனக்கு தேவையானது வந்து இந்த சம் வேல்யூ தான். ஸோ இந்த சம்மில் தான் அந்த அவுட்புட்டை வந்து கால்குலேட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இங்கே நான் பேரமீட்டர் பாஸ் பண்ணல. என் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபைனலாக சம் ஆஃப் தி என் சம் ஆஃப் ஆல் தீஸ் டிஜிட்ஸ் வந்து கிடச்சிருச்சு. ஸோ 10. ஸோ இப்போ ஏதாவது வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5, 6 போடலாம். ஸோ 21, இதோடைய வேல்யூ வந்து 21. ஸோ இப்படி தான் நம்ம வந்து சம் ஆஃப் ஆல் டிஜிட்ஸ் இன்ன கிவன் நம்பரை கண்டுபிடிக்கலாம். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை விட பெட்டராக ஈஸியஸ்ட் சொல்யூஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.